ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபன்னி ஐடி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வருது. ஸோ வேறு லெவலில் இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிளாஷ் கோடில் கிராண்ட் மாஸ்டரெலாம் வரப்போ தான் வெறித்தனும். ஸோ அப்படி சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல. ஸோ வந்ததான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ சொல்ல போனால் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் இருக்கிற ஐடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கில்டில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காகனா நம்ம சேனலில் வர வர வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவோம். சரி வாங்க, எனக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் இருக்கிற 5 ஐடியும் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஐடியா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான மொதல் ஐடி எந்த ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட விஐபி சோமா யாரா இது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லைக்கை பாருங்கள், 2000 லைக். இவன் என்ன ப்ரோ அப்படி வச்சுருக்கான்னு சொல்லி கேட்பீங்க. ரேங்கு பிளேயிங்கை பாருங்கள், 1400 மேட்ச்க்கு 3000 கில்லு ப்ரோ, இதெல்லாம் அவ்வளோவா பிளேயிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்படியே வந்து சோலோவை பாருங்கள், 5000 மேட்ச்க்கு 18000 கில்லு, வேறு லெவல், ஒரு வெறித்தனமான பிளேயர் தான் சொல்லணும். ஸோ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன சோதனை படிச்சிருக்காரு அப்படின்னு நீங்களே பாருங்கள். சரி, லைஃப் டைமில் தான் எப்படி இருக்குது, ஒருவேளை கிளாசிக் ஆனாலும் ஆடிருப்பாரு. நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கை செக் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2000 மேட்ச்சுக்கு 10000 கில்லு சோலோவில் போட்டிருக்காரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஆடிருப்பாருன்னு பார்த்திங்க, ஹெச்ஆர் ரேட்டு நல்லா ஒரு 30 அந்த மாதிரி வச்சிருக்காரு, கேடி ரேட் 5.75. ஸோ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா 2000 மேட்ச்சுக்கு 10000 கில்லு அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்குவாடில் போட முடியாத ஒரு விஷயத்தை இவர் வந்து பார்த்திங்கன்னா சோலோவில் போட்டு, ஸோ ரீஜின் டாப்பில் இருக்கார் கில்லில். ஸோ ரேங்கு ரீஜின் டாப் கில்லில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாரு. ஸோ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான பிளேயர். ஸோ இப்போ யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ, மேபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது வந்திருக்கலாம், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளேயர் இருக்கார். ஸோ அவர் இவருக்கு மேலே ஒரு வெறித்தனமான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் இவர் கூட வந்து ரீஜனில் மேலே இருக்கார் அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, இவர் எதில் இருக்காருன்னு இவருக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். எலக்ட்ராஸ் எல்லாமே நார்மல் தான் ப்ரோ, மற்றபடி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் கில் ரேட்டை பாருங்கள், 4600 மேட்ச்க்கு 64000 கில்லு, பாடி வேறு லெவல், வெறித்தனமான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். கேடி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 17. ஸோ வேறு லெவல், வெறித்தனமான ஒரு பிளேயரு. அப்படி டுயோ பார்த்திங்கன்னா டுயோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயிங் வச்சுருக்காரு. ஸோ எல்லா இதுலையுமே இங்கே பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் 38 கேடி ரேட்டு. ஸோ இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே, பரவாயில்ல, நல்லா கேடி ரேட் எல்லாமே வச்சுருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல், ரீஜனில் டாப்பில் இருப்பார் கில்லில் ஸ்குவாடில் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ அப்படி தான் இருக்கும். ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரேங்கில் போய் பார்க்குறேன், ஒரு பிளேயிங் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே 0-0 அப்படி ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவன் பைத்தியமாக இந்த சீசன் உள்ள ஆடவே இல்லை போலே நினச்சிட்டு, சரி கிளாசிக்கில் போய் சும்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு லைட்டாக தோணிச்சு. சரி நம்ம கிளாசிக்கில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா கிளாசிக்கில் போய் பார்க்குறேன், 200 மேட்ச்சுக்கு 8000 கில்லுங்க. ஸோ கேடி ரேட் வந்து பார்த்திங்கன்னா டியோவில் பாருங்கள், 100 மேட்ச்சுக்கு 3500 கில்லு, அப்பாடி அந்த 106 மேட்ச் ஆடிருக்காருன்னா அந்த 106 மேட்ச்சை வின் பண்ணியிருக்காரு. அப்படியே கேடி ரேட்டு பாருங்கள், 3515, அம்மாடி ஒரு செம்மையான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஹெச்ஆர் ரேட்டு 94%, கேடி ரேட் வந்து 8046. ஸோ இந்த மாதிரி பிளேயர் சத்தியமாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ், சாரி இவர் வந்து ஹிந்தி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பிளேயர் வந்து சோலோவில் டாப்பில் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பிளேயர். ஸோ ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக 41 கில் போட்டிருக்காரு, மோஸ்ட் கில்லின் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 41 கில் போட்டிருக்காரு பாருங்கள். ஸோ யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிளாசிக்கில் போடுவாங்க எல்லோரும் தான், பட் இருந்தாலும் இதுக்காகவே உட்காந்து போடணும் அப்படிங்கிறதப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற ஒரு விஷயம்தான்.
ஸோ வேறு லெவல் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கான மூணாவது அக்கௌண்ட், ஸோ இது யார் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க, இவர் ஒரு யூடியூபர்ஸ், இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய பாஸ்ன்றது ஒரிஜினல் பாஸ் கில்லுன்னு கேட்பீங்க, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பாருங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் பாஸ் கில்டு பிளேயர். ஸோ இவர் பேஜ் எல்லாமே ஸ்டார்டிங்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே வச்சுருந்துருக்காப்பில். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாஸ் கில்டு தான், யாரும் நம்பாமலாம் இருக்காதிங்க ப்ரோ, இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லாதீங்க. இப்போ நீங்களே பார்த்து ஐடியை போட்டு செக் பண்ணி பாருங்கள். போன சீசன் எலைட் பாஸில் டோட்டலாகவே 22,000 பேட்ச் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் எலைட் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 7 நாள் ஆகுது, 7 நாளில் 10,000 பேட்ச் கலெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதாவது நம்ம லோகேஷ் கேமருக்கும் டைலான் ப்ரோஸுக்குமே சவால் விடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எதனால் அப்படின்னு தெரில, பாஸ் கில்டு அப்படிங்கிறப்பையே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல பணக்கார பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் வந்து கொஞ்சம் இவர் வந்து ஒரு நார்மல் பிளேயர் மாதிரி தான், ஏன்னா ஹெட்செட் ரேட்டே இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் பிளேயர் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் தான் பார்த்திங்கன்னா பாஸ் கில்டுனாலே லைக் தான், பாஸ் கில்டுனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு வெறித்தனமாக உள்ளோம். ஸோ 50, 60, 70 ஒரு மேட்ச் போனாலும் உங்களுக்கு 20, 15 விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான 4th அக்கௌண்ட். இது என்ன ப்ரோ அக்கௌண்ட்டு ஸோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக லாக்இன் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த இதில் வந்து கீழே தெரியறதுனால சொல்கிறேன், போன வருஷம் 9வது மாதம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு வருஷம் ஆச்சு இந்த அக்கௌண்ட் வந்து. இந்த ஒரு வருஷம் 160 லைக்கு அது இதுன்னு பார்த்து போட்டிருப்பாரு, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கில்லு எதுவுமே, பிளேயிங் எதுவுமே இல்லை. சரி, கில்லு கூட வேணாம், பிளேயிங்காவது இருக்கணும்ல, அப்படி கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி வச்சிருக்காரு. அது எப்படிங்கிறதே சத்தியமாக எனக்கு தெரில, சீரியஸ்லேயும் எனக்கு தெரில. 48வது லெவல் வந்து, ஸோ இது எதுவுமே இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிளேயிங் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ யார் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பக்கு தான். என்ன ப்ரோ பக் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் இப்போ பேன் ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னிலிருந்து, ஸோ அக்கௌண்ட் பேன் ஆன அக்கௌண்ட்டோட பிளேயிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியை வந்து மறைஞ்ச இதெல்லாம் இருக்குது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே மறைஞ்சிருது. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான 5வது அக்கௌண்ட்டு. ஸோ இவருக்கும் அதே ப்ராப்ளம் தான், லெவல் வந்து 60 அண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த 9வது மாதத்தோடய ஆள் காலி. போன மாதம் 9வது போன வருஷம் 9வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பாதி ஹேக்கர் வந்து காணாமல் போனாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் வந்து போனவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ இவரோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அக்கௌண்ட் தான், 60 லெவலு. ஸோ நல்ல எலெக்ட் பாஸ் போட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த டைம்லேயே வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போ பாருங்கள், பிளேயிங்கில் வந்து ஒன்றுமே இல்லை, சீரியஸாக சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை எதுவுமே. சோலோடியோ ஸ்குவாட் எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பேன். ஸோ அக்கௌண்ட் பேன் இல்லைனா அக்கௌண்ட் சஸ்பெண்ட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோ தான், இதுதான் இன்றைக்கான 5 ஐடி இது தான். ஸோ இந்த ஐடி எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் மேலும் நல்ல நல்ல ஐடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.